இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அனுப்புற वीडियोस உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட வரணும்னா மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பொதுகாலம் 33ஆம் வாரம் வெள்ளி கிழமைக்கான வாசகங்கள். முதல் வாசகம். நான் சிற்றேட்டை எடுத்து தின்றேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை வசனங்கள் 8 முதல் 11 வரை. சகோதரர் சகோதரிகளே, விண்ணகத்திலிருந்து நான் கேட்ட குரல் என்னிடம் மீண்டும் பேசி கடலின் மீதும் நிலத்தின் மீதும் நிற்கின்ற வானதூதரின் கையில் உள்ள பிரிக்கப்பட்ட சுருளேட்டை நீ போய் வாங்கிக்கொள் என்றது. நானும் அந்த வானதூதரிடம் சென்று அந்த சிற்றேட்டை என்னிடம் தரும்படி கேட்டேன். அவரோ, இதை எடுத்து தின்றுவிடு, இது உன் வயிற்றில் கசக்கும் ஆனால் வாயில் தேனை போல் இனிக்கும் என்று என்னிடம் சொன்னார். உடனே வானதூதரின் கையிலிருந்து அந்த சிற்றேட்டை எடுத்து தின்றேன். அது என் வாயில் தேனை போல் இனித்தது ஆனால் அதை தின்றபொழுது என் வயிற்றில் கசந்தது. பல்வேறு மக்களினத்தார், நாட்டினர், மொழியினர், மன்னர் பற்றி நீ மீண்டும் இறைவாக உரைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் என் இல்லத்தை கல்வருக் குகையாக்கினீர்கள். லூக்கா எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19 உயிருள்ள இறைவார்த்தைகள் 45 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்தத் தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜெபம். தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், புகழ்கின்றோம், நன்றி செலுத்துகிறோம். தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மக்களின் தலைவர்கள் இயேசுவை ஒழித்துவிட எவ்வாறு வழி தேடினார்களோ அதுபோல எங்களை சூழ்ந்திருப்பவர்களும் எங்களுடைய வீழ்ச்சிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே இறைவாம், நாங்கள் உம்மில் இணைந்திருந்தால், உம்மோடு நாங்கள் உறவாடினால், உமது அருளில் நாங்கள் நிலைத்திருந்தால், உம்மை பற்றி நாங்கள் ஒருவர் மற்றவருக்கு பறைசாற்றினால் எங்களை யாரும் ஒழிக்க இயலாது என்பதை கற்றுக்கொள்ள இந்த நாள் உதவி செய்கிறது. ஆண்டவரே இறைவாம், நாங்கள் உம்மில் இணைந்து வாழ, உம்மை ஒருவர் மற்றவருக்கு வாழ்வாக கொடுக்க அருள் தாரும். ஆமேன்.